அப்ப அவர் உன முடிச்சிட்டார்னா நான் சொல்றேன் நீங்க போயிட்டே இருங்க எல்லாமே தானா என்ன செய்யும் நடக்கும் எல்லாம் சொல்லுங்க இதுவரைக்கும் ஒன்னு தானா நடக்கலையே தானா நடக்கும்னு உனக்கு தெரியாம இருந்தனால தானா நடக்கல இன்னைக்கு தானா நடக்கும் நீ தெரிஞ்சுகிட்டியோ இனிமே தானா நடக்கும் நீ சொல்லுவ நான் சொல்லுவேன் இதோ இருக்கிறேன் எஸ் ஐ அம் ஹியர் ஒரு தடவை சொல்லுங்களேன் எஃப் மேஜர் கொடுப்பா அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அப்பா நான் எஸ் ஐ அம் ஹியர் இந்த கடவுளை பாருங்க இந்த இயேசுவை பாருங்க பாரம்பரியம் சொல்லி கொடுத்த பெந்தேகோஸ்தே சொல்லி கொடுத்த இயேசுவை அல்ல இயேசு அதை சொல்லவில்லை சோர்ந்து போனாலும் ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்லவில்லை சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் இவன் எப்படி மாத்திட்டான் சோர்ந்து போனாலும் ஜெபம் பண்ணுங்கள் அவர் அப்படி சொல்லவே இல்லையே சோர்ந்தே போகாம ஜெபம் பண்றதுக்காக ஒன்னு சொல்றேன் நீ கேட்ட உடனே ஒரு பதில் தருவார் இது உன் மனசுக்கு வந்துச்சுன்னா சோர்ந்தே போகாம நீ ஜெபம் பண்ணுவ வசனத்தை புரிந்து கொள்வோம் அந்த வசனத்தை எப்படி திரும்ப பிரசங்கிக்கிறாங்க சோர்ந்து போனாலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் இயேசு அப்படி சொல்லவில்லை மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் மனதில் பதிக்க வேண்டும் என்பதற்காய் நீ சோர்ந்து போனாலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை சோர்ந்து போகாமல் அப்படின்னு என்ன அர்த்தம் உன் ஜெபத்துல சோர்வே இருக்கக்கூடாது எப்ப சோர்வே இருக்காது அவர் கேட்ட உடனே பதில் தர்றவர்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா சோர்வே இருக்காது ஏனென்றால் நீ எதை கொடுத்தால் பிதா உனக்கு பதில் தருவாரோ அதை உன் பெயருக்கு இயேசு கொடுத்திருக்கிறார் அதனால நீ செய்ய வேண்டியதெல்லாம் யார் பேருக்கு தான் நீங்க வாங்குறீங்க ஜெபத்துக்கு பதிலு நன்றா கவனியுங்கள் கிறிஸ்துவின் நாமத்துக்கு தான் உங்களுக்கு பதிலே வருது ஜெபம் முடிச்ச உடனே கடைசிவர் என்னங்க சேர்க்கறீங்க சொல்லுங்க என்னுடைய ஜெபவா என்னுடைய உபவாசத்தினால் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே தப்புனா தப்புன்னு நீங்க சொல்லணும் சொல்லுங்க வரமாட்டேன் என்ன ஃபுல்லா அதெல்லாம் இருக்கீங்க நினைக்கிறேன் இயேசு நாமத்துல எல்லாம் மாறுது இன்னைக்கு என் உபவாசத்தினால் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல ஒரு நாள் முடிச்சு பாரு பார்ப்போம் நீ 20 நாள் என்ன 30 நாள் ஜெபிச்சாலும் கடைசியில் என்ன தெரியுமா சொல்ல போற என் பேருக்கு இல்லப்பா இயேசுநாதர் பேருக்கு தாங்க அப்புறம் எதுக்கு 21 நாள் தர்றது ஒன்ன பார்த்தே அவர் தரல தர்றது இயேசு செஞ்சதை பார்த்து தான் உனக்கு தராரு ஹல்லேலூயா புரியுதா உங்களுக்கு அதனால நீங்க வந்து எப்படி இருந்தா நான் எப்படி இருக்கிறேன் உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜை இறக்கிட்டு ட்ரைசைக்கிள் காரன் கையில மடிச்சு கட்டிட்டு ஒரு துண்டு எடுத்து வேறு வேறு தோத்து அம்மா 20,000 ரூபாய் கேட்டு விட்டாருன்ற கேட்குறாங்க ஐயா கேட்டாருன்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க அந்த லிஸ்ட்டை கொடுத்தோன்னே ஃப்ரிட்ஜ் இறக்கணுன்னா 20,000 ரூபாய எண்ணி கொடுக்குறீங்க என்னப்பா வெறும் ட்ரௌசரோட வந்து நிற்கிற சட்ட குடல உன்னை நம்பி எப்படி நான் 20,000 ரூபா கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறீங்களா ஆனால் கொடுக்குறீங்க அந்த ட்ரைசைக்கிள் காரன் ஏன்னா அவனுக்கு கொடுக்கல அவன் கொண்டு வந்தான் பாருங்க ஒரு ஸ்லிப்பு அதுக்கு அப்படித்தான் நீ ஏசுநாட்ட போய் நிற்கும் போது நான் நல்லவர் நான் வல்லவர் நான் பாவம் செய்யலை நாங்கள் அப்படி ஆகும் இப்படி ஆகும் எல்லாம் பழைய ஏற்பாடு குறிப்பு எப்படி புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்தா என்ன தெரியல சொல்லி கொடுக்குற போதகர்களும் தப்பு தப்பா சொல்லி தராங்க ஏன்னா இங்கே ஒரு பதில் உங்களுக்காய் கொடுக்கப்படவில்லை இங்கே பதில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காய் கொடுக்கப்படுகிறது இதுவரைக்கும் என் நாமத்தில் ஒருவனும் ஒன்றும் கேட்கவில்லை மோசே கூட கேட்கல ஆனா நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் நாமத்தில் என் பெயரில் என் அக்கவுண்ட்ல நீ எதை கேட்டாலும் பிதா உனக்கு அதை தருவார் அப்புறம் என்ன நீ கைலியோடையும் போறீங்க ட்ரௌசரோடையும் போறீங்க அங்க போனா பதில் உங்களுக்கு யார் பேர் கிடைக்குது நாட் இன் யுவர் நேம் தி பிரேயர் இஸ் எண்ட் இன் ஜீசஸ் நேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் செஞ்சு முடிச்சதுக்கு தான் உங்களுக்கு பதில் கிடைக்குது அப்ப அவர் ஒன்று முடிச்சுட்டார்னா நான் சொல்றேன் நீங்க போயிட்டே இருங்க எல்லாமே தானா என்ன செய்யும் நடக்கும் எல்லாம் சொல்லுங்க இதுவரைக்கும் ஒன்றும் தானா நடக்கலையே தானா நடக்கும்னு உனக்கு தெரியாம இருந்தனால தானா நடக்கல என்னைக்கு தானா நடக்கும் நீ தெரிஞ்சுக்கிட்டியோ இனிமே தானா நடக்கும் புரியுதா இல்லை சார் அதை ஏற்றுக்க முடியாது தானா தான் நடக்கும் நீ ஏற்றுக்கிறீங்கன்ற எனக்கு முக்கியம் கிடையாது நீ ஏத்துக்கிறாட்டாலும் முக்கியம் கிடையாது தானே தான் நடக்கும் ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது வாசிப்போம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஒரு வசனத்தை வாசித்து நான் கடன் செல்ல விரும்புகிறேன் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12:10 அவர்கள் முதலாம் காவலையும் இங்க பேதுருவை கொண்டு போய் எங்க வச்சிட்டாங்க ஜெயில வச்சிட்டாங்க எத்தனை கேட்டு
அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. சொல்லுங்க தானா, சொல்லுங்க. நீங்க போக போக சிறைச்சாலை கதவெல்லாம் தானா திறக்கும், தானாய் திறவுண்டது. கையை தட்டு.